விழுப்புரத்தில் ரவுடி ராஜா என்கிற காஜா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி படுகொலை செய்யப்பட்டான் இக்கொலை சம்பந்தமாக போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடியும் வந்தனர் இந்நிலையில் தான் ராஜாவின் நண்பர்களான லாலி கார்த்திக் வினோத்குமார் ஆகிய இருவரையுமே போலீசார் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள ஜானகிபுரம் புறவழி சாலை அருகே வாகன சோதனையின் போது கைது செய்துள்ளனர் போலீசாரிடம் பிடிப்பட்ட லாரி காஜா அளித்த வாக்குமூலத்தில் நாங்கள் மூன்று பேருமே நண்பர்கள் ஒரு கொலை வழக்கில் மூவருமே சிறை சென்ற சமயத்தில் தான் விடுதலை செய்யப்பட்டோம் இந்நிலையில்தான் தான் நான் வீட்டில் இல்லாத போது எனது வீட்டிற்கு ராஜா அடிக்கடி வருவான் அப்படி வரும்போது என் மனைவியிடம் பேசுவதும் சிரிப்பதும் அடிக்கடி சந்திப்பதுமாக இருந்த நிலையில்தான் இது இவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதனால் ராஜா மீது நான் விரோதத்தில் இருந்தேன் அதை வெளியே கொள்ளாமல் ராஜாவை கொலை செய்ய திட்டம் திட்டிக் கொண்டிருந்தேன் ராஜாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்ற மனைவி பிரிந்திருந்த நிலையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு சாலமேடு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தான் அந்த வீட்டிற்கு எங்கள் நண்பனான வினோத்குமார் அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது ராஜாவின் இரண்டாவது மனைவியுடன் வினோத்குமாருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது இதனால் வினோத்தை தீர்த்துக்கட்ட ராஜா திட்டமிட்டு வந்தான் இப்படி இருவருமே ஒருவரை ஒருவர் தீர்த்துக்கட்ட எண்ணம் கொண்டிருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தோம் இந்நிலையில்தான் எனது மனைவியை பிரசவத்திற்காக பையூரில் உள்ள எனது மாமியார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் அந்த நிலையில் ராஜாவின் இரண்டாவது மனைவிக்கு முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் குழந்தையும் பிறந்தது அங்கு சிகிச்சையில் இருந்த அவனது மனைவியை பார்க்க நாங்கள் மூவருமே கடந்த இருபத்தி தேதி சென்றோம் ராஜா மனைவியையும் குழந்தையும் பார்த்துவிட்டு திரும்பும்போது மது பாட்டில்கள் சைடிஸ் வாங்கிக் கொண்டு என் வீட்டில் என் மனைவி இல்லை என்பதால் மூவரும் அங்கு மது அருந்தி ஜாலியாக சாப்பிடலாம் என்று கூறி ராஜாவை நானும் வினோத்தும் என் வீட்டிற்கு அழைத்து வந்தோம் வீட்டில் மூவருமே மதுவும் வருந்திரும் இதற்கு முன்பே வினோத்திடம் என் மனைவியோடு ராஜா கள்ளத்தொடர்பில் உள்ளதால் என்னை தீர்த்துக்கட்ட திட்டமிட்டுள்ளான் அதே போல நீ ராஜாவின் மனைவியோடு கள்ளத்தொடர்பு வைத்துள்ளதால் அவன் உன்னை தீர்த்துக்கட்ட திட்டமிட்டுள்ளான் எனவே நம்ம இருவரும் சேர்ந்து பொது இறுதியாக உள்ள ராஜாவை தீட்டு கட்டினால் நாம் இருவருக்குமே நிம்மதி என்று டீலிங் பேசி முடிவு செய்தோம் வினோத்தும் இந்த டீலிங் அருமையாக உள்ளது என்று சந்தோஷம் அடைந்தான் பின்னர் திட்டமிட்டபடி ராஜாவை மது அருந்த வைத்து போதை அதிகமானதுமே கத்தியால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தோம் ராஜாவின் உடலை வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டோம் விட்டோம் இந்நிலையில் தான் போலீசாரின் வாகன சோதையின் போது நாங்கள் சிக்கியும் கொண்டோம் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து இருவரையுமே கைது செய்த தாலுகா போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் கொலையாளிகளை விரைந்து பிடித்த காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட எஸ்பியான ஜெயக்குமாரும் பாராட்டம் தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்க பேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க நன்றி